திருமங்கை என்பதும் தெரிவந்தது ஒரே ஓட்டலில் பணிபுரிந்து வந்த இருவருமே காதலித்து கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்புதான் திருமணமும் செய்துள்ளனர் கடந்த பதினேழாம் தேதி அன்று மாலை கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற திருமங்கை இரவு வீடு திரும்பவில்லை என்கிறார் ரமேஷ் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆன நிலையில் காலையில் திருமங்கையின் உடல் மீட்கப்பட்ட செய்திதான் கிடைத்துள்ளது என்றும் இதையடுத்து திருமங்கையின் செல்போன் பதிவுகளை ஆராய்ந்த போலீசார் கடைசியாக அவர் சேலம் மாவட்டம் சோத்துநாயகன் சேர்ந்த தனபால் என்பவரிடம் பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது நாமக்கல் சென்று அவரை பிடித்து வந்து விசாரணை செய்ததில்தான் உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்தது இருபத்தி ரெண்டு வயதான தனபால் நாமக்கல் பகுதியில் ஜேசிபி இயந்திரம் ஓட்டிக் கொண்டிருக்கும்போது திருமங்கை வேலை செய்த ஹோட்டலுக்கு அடிக்கடி செல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்போது இருவருக்கும் இடையே முறையற்ற உறவும் ஏற்பட்டு இருக்கிறது வயதை காரணம் காட்டி தனபாலை திருமணம் செய்ய மறுத்த திருமங்கை உடன் பணிபுரிந்த ரமேஷை கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்திருக்கிறார் இருப்பினும் தனபாலுள்ள உறவையும் துண்டிக்க மனமின்றி திருமணத்துக்கு பிறகும் அவ்வப்போது அவனுடனும் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தன்று கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் நாமக்கல்லில் உள்ள தனபாலின் அறையில் அவனோடு தனிமையை கழித்துள்ளார் அப்போது திருமங்கையின் கையில் ஆடம்ஸ் என பச்சை குத்திருந்ததை பார்த்த தனபால் அது யார் என்று கேட்டுள்ளார் இது தனது கணவரின் மற்றொரு பெயர் என்று திருமங்கை கூறியதை நம்பாமல் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளான் வாக்குவாதம் முற்றிய திருமங்கையின் கைகளை கட்டியும் வாயில் துணியை வைத்து அடைத்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்த தனபால் அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் கூறுகிறார்கள் பின்னர் ஊருக்கு செல்வதாக கூறி நண்பனின் காரை வாங்கி அதில் உடலை ஏற்றி கொண்டு வந்து மூலனூர் பகுதியில் சாலையோரம் வீசி சென்றுள்ளார் தனபால் தனபாலை கைது செய்த போலீசார் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்